லைகா புரொடக்ஷன், சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில், உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில், பிரம்மாண்டமான இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 இன்று முதல் வெற்றி நடை போடுகிறது. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரியாற்றில் நீர்வரத்து 45,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் மாதையின் இணைப்பில் உள்ளார். மாதையின், இது குறித்த முழுமையான விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. காவிரி நீர்பிடிப்பு பகுதியில தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கேரளா, வயநாடு, குடகு, மைசூர், மண்டியா பகுதியில தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால கர்நாடகா மாநிலத்தில் அமைந்துள்ள கிருஷ்ணசாகர் அணையும் கபினி அணையும் முழு கொள்ளளவை எட்டிய நிலையில கபினி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அதனால் கர்நாடக அரசு கபினி அணைக்கு வரும் நீரின் அளவு உபரி நீரானது அப்படியே திறந்துள்ளனர். சுமார் 70,000 கனஅடி தண்ணீரை திறந்தனர். கேரளா வயநாடுல தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால நீர்வரத்து மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது தமிழக எல்லைப்பகுதியான பிலிகுண்டுக்கு நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்து இன்று காலை வினாடிக்கு 45,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. நேற்று மாலை வினாடிக்கு 35,000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து தற்போது படிப்படியாக அதிகரித்து 45,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. தற்போது ஒகேனக்கல் அருவியில வறண்டு போயிருந்த நிலையில தற்போது 6 பேருக்கும் கொட்டும் தண்ணீரை பார்க்க முடியும். சினியருவி, மெயினருவி, ஐவர்பாணி உள்ளிட்ட பகுதியில தொடர்ந்து 6 பேருக்கும் கொட்டும் தண்ணீரை தற்போது பார்க்க முடியும். தொடர்ந்து தமிழக பகுதியிலும் கனமழை பெய்து வருவதால தமிழக அஞ்செட்டி, நாட்ராப்பாளையம், பிலிகுண்டு, கிருஷ்ணகிரி பகுதி, ஒகேனக்கல் வனப்பகுதி போன்ற பகுதியில் எல்லாம் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால இன்று மாலைக்குள் மேலும் நீர்வரத்து 1,00,000 கனஅடிக்கும் மேல் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இந்த தண்ணீரானது இன்று மாலைக்குள் மேட்டூர் சென்று அடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மாவட்ட ஆட்சியர் சாந்தி அவர்கள் பரிசல் ஈக்கவும் குளிக்கவும் 4வது நாளாக தடை விதித்துள்ளது. கால்நடை மேய்க்குவதற்கும் தண்ணீர் எடுக்குவதற்கும் மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. அறிணி, முழுமையான விவரங்களையும் காட்சிகளையும் அளித்துமைக்கு நன்றி மாதையன்.